ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கீதா பேசுகிறேன் ஊட்டியிலேருந்து ஊட்டியிலேருந்து எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா கீரை விதைகளை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கீரையோட விதைகள் செடி சிறுசாக இருக்கும்போது கீரை எடுத்து சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க அது வளர்ந்ததுக்கப்புறம் விதைகளுக்காக இப்படி வளர விட்டுருவாங்க பாருங்கள் என்னை விட இது ஹைட் இருக்குது ஒரு அளவுக்கு ஏழு அடி ஹைட்டில் வந்திருக்கு விதைகள் இப்படிதான் கொத்து கொத்தாக இருக்கும் இதை வந்து காய வச்சு உலர வச்சு பதப்படுத்தி அதை அடுத்த போகி அடுத்த ஒரு நம்ம கீரை விதைப்புக்காக வச்சுருப்பாங்க இப்போ இதை விதைச்சி அந்த கீரை அதிகமாக இருக்கும்போது அதை என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டி வந்து ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கீரை விதையில வந்து சமையல் செஞ்சு தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய வச்ச விதைகள் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ காய வச்ச விதைகள் வந்து இப்போ அப்படி இருக்கும் இது விதைக்காக நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இதையவே வந்து நம்ம பொறியாக செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம் கீரை விதைகளை வந்து நீங்கள் எப்படி அரிசியை வந்து பொறியாக செஞ்சு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி வந்து கீரை விதையை வந்து இந்த மாதிரி பொறி மாதிரி வறுத்து நாங்கள் இப்படி செய்வோம் இப்போ இதை இப்படி ம பண்ணும்போது இதோட வந்து சர்க்கரை கலந்து தேன் கலந்து சின்ன வயசில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி என்னை சா எங்களை சாப்பிட வச்சு வளர்த்திருக்காங்க இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹீ ஈவினிங் டிஃபனாக நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ அதே விதைகளை வந்து அரைச்சி அரைச்சு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி மிக்சியிலேயோ இல்லை மெஷின்லேயோ கொடுத்து அரைக்கும் போது கீரை விதைகள் வந்து இப்படி மாவு மாதிரி ராகி மாவு கோதுமை மாவு மாதிரி இப்படியே இந்த மாதிரி இருக்கும் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா கீரை விதையை வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி மாவாக எடுத்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரையும் இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதோட வந்து உப்பு கொஞ்சம் உப்பும் அது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு இதை கலந்து சாப்பிட வைக்கும்போது தண்ணியாக க கலக்கி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ஆர்லிக்ஸ் மாதிரி இருக்கும் இது கூட நம்ம மோர் ஊற்றி கலக்கி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி செர்லக்கு கொடுக்குறோமோ அந்த அந்த டேஸ்ட்டை விட ரொம்ப அதிகமான டேஸ்டியாக இருக்கும் தண்ணியாக கலந்து குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ குடிக்கும்போது வந்து ஆர்லிக்ஸோட டேஸ்ட் வந்து அதில் இருக்கும் இப்படி கெட்டியாக கொஞ்சம் கரைச்சி சாப்பிடும்போது நம்ம தயிருக்கு சா தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஊற்றி கொஞ்சம் உப்பு சர்க்கரையும் போட்டு கலக்கி நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்ன நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு வெயிட் ஏறாமலும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இது இருக்கும் இப்போ என்னென்னா க டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கீரையோட விதைகளில் நம்ம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடும் உணவு வகைகளை செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து நேரடியாக செயல்படுறதை நாங்களே பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி கீரை வளர்ப்பு செஞ்சு விதை விதைகளை வந்து கீரை மட்டும் சாப்பிடாம அந்த விதைகள்ல எப்படி உணவு செய்யணுங்கிறத வந்து நீங்க பழகிக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட வந்து நீங்க டேப்லெட் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை பிளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த மாதிரி உணவு வகைகள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த யதார்த்தமான பேச்சுக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் அற்புதமான அரிய வகை உணவுகளையும் அரிய வகை செடிகளையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னோடய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்